ஐயோ, என் புள்ள எப்படி வேலை செய்யுது பாரு சைந்தா. ஒரு ஒரு இனுக்கா ஆ ஒரு ஒரு இனுக்கா எடுத்து எடுத்து வைக்கிறாரு பாரு. கீரை தெரியுது பத்தியா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இடம் போறதுல ட்ரெஸ் எடுத்தோம்ல, அது இதுதான் ஜெஷிதா செலக்ஷன் பண்ண ட்ரெஸ், சூப்பரா இருக்கு. அதேதான் நாங்க பெருசு பெருசா எடுத்துட்டு வந்துட்டோம். இவரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கச்சிதமா சின்னதா அழகா எடுத்துட்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க என்னமோ பாப்பா வளர்ந்துட்டா, பெருசா இருந்தாதான் கரெக்டா இருக்கு, எல்லாத்தையும் பெருசு பெருசா எடுத்துட்டோம். இவரு பாப்பா தான் கரெக்டான சைஸ் கேட்டு வந்தது, அழகா இருக்கு பாரு பாப்பாட்டு. பாப்பா செலக்ஷன் வேற லெவல். ஜஸ்விதா என்ன பண்றீங்க? டீ குடிக்கிற ஸ்பாட்டா? டீ டீ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இவங்க பால்கனியில் டீ குடிக்கிறாங்க. படிக்கட்டில் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே மேக்ஸிமம் இங்கே தான் உட்காந்து. இப்போ உட்காந்துட்டு இப்படி பார்த்தேன்னா இந்த சைடு நல்லா க்ரீனாக சூப்பர் வியூ சூப்பராக இருக்கும். இங்கே இங்கே வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்னம்மா நம்ம டீ இங்கே இருக்குமா? ஆறு சுடுது சுடுது டீ. அம்மா ஆக்கி தரேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரவுண்டு பால் குடிச்சிட்டு வரேன், அடுத்து நாங்கள் டீ குடிச்சோன்னா டீக்கும் வந்து உட்காந்து டீ டீ நின்று பேசு. சுடுதுமா நல்லா என்ன பண்ற ஜஷிதா? சூப்பராமா, பாலை குடிச்சிட்டு டீ வேற குடிக்கிறாரு, அதுவும் சூப்பரா. வேற பத்தலையா டீ? பத்தல இன்னும் வேணுமா? வேணுமா? கொஞ்சம் தாண்டி பால் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம், கரண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் நைட்டே வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் ஏறிச்சேன். ஏறிச்சிட்டு இன்னைக்கு அடை தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா பருப்பு அரிசி எல்லாமே ஊற வச்சிருக்கேன். சரி, போய் அரைச்சி அழகா அடை தோசை வந்து செய்யலாம். காக்காவா? காக்கா ஃபர்ஸ்ட் வந்து டீ தான் போட்டு குடிச்சிருக்கோம். கரண்ட் இவ்வளவு நேரம் இல்லாம இருந்தது சார், நல்லா ஃப்ரீயா வந்துட்டு உட்காந்துட்டேன். இப்ப கரண்ட் வந்துருச்சா? போயிட்டு அழகா டீ இல்லம்மா என்னென்ன ஊற வச்சதுன்னா, இட்லி அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு போட்டேன். பச்சை பயிரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பொடி அளவு அது அரை டம்ளர் தான் வந்தது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து கடலைப்பருப்பு முக்கியமா போடணும். கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இப்பதான் வாங்கி வந்தாரு பேபி, அடுத்த டைம் போடும்போது போட்டுக்கலாம் சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் போட்டுங்க. சோ ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுல நிறைய பருப்பு வகை தான் போட்டிருக்கேன். சோ இப்போ வந்து பருப்பு தோசை தான் செய்ய போறோமா? ஆமா, அடை தோசை டெய்லி ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும் டிஃபரெண்டாவும் இருக்கும். அடை தோசை வந்து செஞ்சு தரேன். இப்ப அரைக்க வேண்டிய பொருள்லாம் மிக்சில சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சிக்கலாம். நாங்க பரவ பவுடர் கொட்டி நின்னா வேலை பாத்தீங்கன்னா அம்மாக்கு பவுடர் பூச மூஞ்சில பூச இந்த கையில பூச இந்த கையில பூச இந்த கையில இருக்கு பாரு பவுடர். பவுடர் டப்பா மட்டும் அந்த ஒரு பவுடர் டப்பாலாம் நாங்கள் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அவளே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி 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 கையில் புசி வீணாகிறேன். எடுத்துட்டு
வச்சிட்டா அங்கே கொட்டுறா அவர் கொட்டுற ஸ்டைல மட்டும் பாரு அம்மாக்கு பவுடர் அடிக்கிறாரு பவுடர் அடிக்கிறது தெரியுது பத்தியா பாப்பாக்கே போதும் நீ பவுடர் அடிச்சு நீ போடு பவுடர் எடுத்து எனக்கு வந்து பூசி விட்டுருது அப்புறம் சார் பவுடர் போட்டா வெள்ளையாயிட்டீங்க பவுடர்லாம் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுடர் போட்டால அதை தொடச்சு விட்டுட்டேன் அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன் நானே பண்ணேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃப் நீயே வீட்லேயே பண்ணிக்கினியா ஆமா அதுக்கு எதுக்கு 50 ரூபாய் கொடுத்து தண்டமா வேஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை நான் இப்போ மேக்ஸிமம் பண்ணுறதே விட்டுட்டேன் ரொம்ப காடு மாதிரி இருந்தது சார் அதனால இங்க இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா முடி மட்டும் அழகாக எடுத்து விட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பருப்பு எல்லாமே எடுத்துக்கலாம் நான் இட்லி அரிசிதான் ஊற வச்சிருக்கேன் சோ ஊற வச்சது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பவே கழுவி நல்லா கழுவிதான் ஊற வச்சிருக்கேன் அப்படியே மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வேணா கூட சேர்த்துக்கலாம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் இது கூட சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரகம் நெக்ஸ்ட் நிறைய பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கேன் இல்லையா பெருங்காய பவுடர் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி இந்த தண்ணிய வந்து ஊத்தி அரைக்கலாம் நல்ல தண்ணி ஊற வச்சிருந்தீங்கன்னா நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லையா ஊத்தி அழகா அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட நான் இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி எல்லாம் அது வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார் நான் அவாய்ட் பண்றேன் உங்களுக்கு இஞ்சி எல்லாம் வேணா இஞ்சி ஒரு பல்லு பூண்டு அதெல்லாம் போட்டு அழகா அரைச்சிக்கலாம் இது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கிறேன் நானு அந்த ஸ்டாண்ட ஆராய்ச்சி பண்ற சங்கீதாவா என்ன பண்ற ஜஸ்விதானே முத்தா கொடுக்குறாரு ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டுக்கு போய் முத்தலாம் ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவானே ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி என்னென்ன பண்ணதுன்னு பாத்து நிக்கிறாரு முத்தாலாம் கொடுத்துருக்காரு ஸ்டாண்டுக்கு எதுக்கு நான் முத்தா கொடுக்குறா நாமா நீ கட்டி வேற பிடிச்சிக்கிறாரு ஸ்டாண்ட் அவரு அப்பா வலிப்பியா அப்பா வலிப்பியா ஏன் அடிப்பா அப்பாவா பாத்தியா கோவம் எப்படி வருதுன்னு அடிக்கிறேன் வந்து என்ன அடதாசி மாவு வந்து அரைச்சிட்டேன் இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு இப்ப இதுக்கு வந்து முக்கியமான பொருள் ஒண்ணு வந்து சேர்க்க போறோம் முருங்கைக்கீரை போய் ஃபர்ஸ்ட் வரலாம் முருங்கைக்கீரையா தலதலன்னு இப்பதான் கொழுந்து எல்லையா இருக்கு என்னமா சிரிக்கிற நீ வா வா கூட்டு மரா உன்ன எங்கம்மா கூட்டு மரா முருங்கைக்கீரை வாடிக்கலாம் போமா அவர் கூட்டுமாரா இருப்பாரா அந்த பக்கம் எங்க போறாரு பக்கத்து வீட்டுக்கு மாத்துக்கு போறாரு போல அது எங்க போய் பேசணும்ல வாடி இங்க வா இங்க இருக்குது வா நம்ம வீட்டுல மரகு வா 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 நம்ம போன மரகு வா திரு திரு மணிக்கிறா பாரு பின்னாடி வர கேளைய உடைக்காத தாத்த தாத்தறியா நல்ல பேசு பேசா இருக்குல கேளை மழை தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இப்ப போய் கீரை பறிக்கிற நீ ஏன் பறி பறி போதும் போதுமா சரி ஓகே பாரு என்ன ஜெஷிதா மழை தானம்மா பெய்யுது ஒன்று ஏறுமா வருஷம் தே மேலே ஏறு மேலே ஏறு ஏறு முருங்கைக்கீரை நல்லா கொழுந்துக்கீரையா பறிச்சாச்சு இப்போ பூச்சிலாம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கொஞ்சமா முருங்கைக்கீரை உருவி போடுங்க முருங்கைக்கீரை வந்து நார்மலா ராகி அடை சுரம் இல்லையா ராகி அடையில உருவி போட்டு முருங்கைக்கீரை வெங்காயம் போட்டு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் நம்ம இப்ப வந்து ஹெல்த்தியா நம்ம அடை தோசையிலயும் வந்து போட போறோம் முருங்கைக்கீரை ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தானே வந்து இதை ஆட் பண்றோம் சோ இது மாதிரிலாம் ஆட் பண்ணும் போது நல்லா சாப்பிடு நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் ஆமா கீரையா சமைச்சு சாப்பிடுறத விட பாப்பாவும் சாப்பிடுவா அதனால கீரை சொல்லுவா கீரை கீரை அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமா நீ ஹெல்ப் பண்ணாதே இவ ஹெல்ப் பண்ணாத இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான் அவன் சும்மா உட்காந்துருப்பான் அவளை போய் ஹெல்ப் பண்ணுவான்
பாரு குட் கேர்ள். அப்புறம் என் பொண்ணு அழகா வேலை செய்யுது, உனக்கு திமிர் தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு குறை சொல்றதே உனக்கு வேலையா இருக்குது சங்கீதா. அங்க பாரு அழகா பாரு, கீரை அழகா எடுத்து பிடிங்கிருக்கு பாரு. உனக்கு உனக்கு ஒரு ஆள் தயாராகிட்டு இருக்காரு வேலைக்கு. ஹெல்ப் பண்ணதும் இல்லாம கை வேற தட்டுறாரு. ஐயோ என் புள்ள எப்படி வேலை செய்யுது பாரு சங்கீதா. ஒரு ஒரு இனுக்கா எடுத்து எடுத்து வைக்கிறாரு பாரு. சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி வைக்கிறாரு, அதுதான் சவுண்ட் கொடுத்தாரு. இப்ப நான் கிளீன் பண்றேன்னு எப்படி தெரியும்? சவுண்ட் கொடுத்தா தானே தெரியும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சூப்பர் தங்க, வேலை செய்யறதுக்கு. ஆனா இந்த பசங்க எல்லாம் கருத்து தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் நான் பெருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவ வர்றது, இது மாதிரி கீரை வர்றதுலாம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டு கெஞ்சினாலும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர் குட் கேர்ள். அவரே அவரை அப்ரிசியேட் பண்ணிக்கிறாரு கை தட்டி. இப்ப இந்த கீரை யாருமா கிளீன் பண்றதே இந்த பசங்க பாருங்க. ஏழை கொத்து கொத்து அப்படியே காம்போட பிச்சு பிச்சு போட்டு வச்சுக்கிறேன். நான் ஆஞ்சி கீரை விட ஜெஷிதா ஆஞ்சி கீரை தான் அதிகமா இருக்கு போல. இந்த பெரிய பெரிய கிளையில இருந்து ஃபர்ஸ்ட் அந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டா, அதுக்கடுத்து அந்த இலையில இருந்து நான் சின்ன சின்ன காம்பு இது மாதிரி வந்து எடுத்தேன். அதையுமே அவர் நோட் பண்ணி அழகா வந்து அந்த காம்பு எடுத்து போடுறா ஃப்ரெண்ட்ஸ். சம சமத்து பிள்ளையதா இருக்கு ஜெஷிதா. குட் கேர்ள். காம்புல இருந்து கீழே போடணும், அப்படி கீழே போடு காம்பு. ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டோம் நானும் ஜெஷிதாவும் சேர்ந்து. கீரை ஒரு கைப்பிடிதான் கரெக்டா வந்து வருது, தனியெல்லாம் பிரிஞ்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடியா அதிகம் தான் பழமா கூப்பிடுறாரு அப்பா. என்னமா வெங்காயத்தை வந்து மாவு கூட சேர்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இப்ப மாவு இருந்ததுன்னா நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டுனா வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீந்தா கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. வெங்காயம் வந்து சீக்கிரமா தண்ணி ஊற்றணும், ஊச வாசனை வந்துடும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம தோசை ஊத்துறோம் இல்லையா, அப்படியே பொடி பொடியா வச்சுக்கலாம். முருங்கீரை கோம்பு புள்ளது எடுத்து வந்து அழகா குப்பை தொட்டில போடுறா. அவளே நாங்க சொல்லவே இல்ல, அவளே அவ ஓன் இன்ட்ரெஸ்ட் செஞ்சுட்டு டப்பா சிங்குல போட்டு போறா. குட் கேர்ள் மானே. தோசை வந்து சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட தோசை
மாவு தான் கொஞ்சம் கட்டியா இருக்கு கீரை இருக்கறனால. அட அப்படி தான் இருக்கணும். ஆமா. ம். ஏய் நல்லா வருது டீ. இது லைட்டா புளிக்க வச்சு கூட நீங்க செய்யலாம் फ्रेंड्स. அப்படியே நார்மலா நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டா நான் வந்து செய்றேன். உங்களுக்கு புளிக்க வச்சு சாப்பிடணும் டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் சேர்த்துறலாம். நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் வேணாலும் நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து வேணாலும் நெய் வந்து அப்படியே நெய் என்னம்மா சார் சார் க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணு. கொஞ்சமா நெய் வந்து ஓரப்புல நான் சேர்த்துக்கிறேன். நெய் வேணா நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆயில் வேணா ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்ல டேஸ்டா இருக்கும். சூப்பரா வருது. திருப்பி விட நல்லா சூப்பரா வருது. தோசை நல்லா சிவந்து இருக்கு பாருங்க. ஆமா ஊற வைக்கும் போது வெந்தயமும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சேன். சோ அதனால தோசை நல்லா சிவந்து வருது. வெந்தயம் வந்து நல்லா வாசனையா இருக்கும். தோசை சுட்டாலே வெந்தயம் போட்டு நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா கம கமன் வாசனையா இருக்கும். அதே மாதிரி சிவந்து வரும் தோசை. உடம்புக்கு நல்லது. ஆமா பக்காவா தோசை ரெடி ஆகுது. சட்னி இன்னும் ரெடி பண்ணல. சட்னி ரெடி பண்ணு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி அழகா தாளிச்சாச்சு. தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடைய வந்து சுடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் அடை வந்து பாத்தீங்கன்னா ஜெசிதாவுக்கு கொடுத்தாச்சு. இது ரெண்டாவது அடையா. ஆமா கீரை இல்லாம கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோசை சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா தீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தீட்டலாம். ஆமா நல்லா வந்து மெல்லிசா தீர்த்ததுக்கு வருது. ஏன்னா இதுல நம்ம உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கலாம். உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால நமக்கு அழகா வளவழன்னு வந்து தீர்த்ததுக்கு வருது. நல்லா சூப்பரா இருக்கு. சுட சுட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பருப்பு அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தக்காளி சட்னி வேணாலும் தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்க ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசை இங்க ரெடி வெந்துகிட்டே இருக்குங்க பாருங்க. சுட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆமா நீ சாப்பிடலாம் பேபி. அடை தோசை நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. இது அடை தோசையா கீரை தோசையா? பச்சை பச்சையா இருக்கு கீரை. பேபி ரெண்டுமே வச்சுக்கலாம். ரெண்டுமே வச்சுக்கலாமா? ஆமா முருங்கைக்கீரை அடை தோசை. முருங்கைக்கீரை அடை தோசை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சாப்பிட்டு பாப்போமா. தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கும் பேபி. நம்ம இதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க செய்வோம். இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டோம். ஆனா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. நான் வந்து நான் என்ன நினைச்சேன் தோசை மாவு அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு தோசை சாப்பிடுறது. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பிச்சு போட்டு ஓட்டா ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடை தோசை இதே மாதிரி உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுல கடலை பருப்பு மட்டும் நான் வந்து சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டை இல்ல. அதுவும் சேர்த்துக்கணும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா ஆமா. சோ கடலை பருப்பு என்ன சேர்த்துங்க. அவ்வளவுதான். பை ஃப்ரெண்ட்ஸ்.